நடைபெற்றுள்ள இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஏற்கனவே ஒரு மகத்தான வெற்றியை பெற்றது என்பதை நாம் தெரிவிச்சிருக்கிறோம். அப்படி வெற்றி பெற்றிருந்த சூழ்நிலையிலும் கூட தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த சில இடங்களில் ஆளுங்கட்சி திமுகவினுடைய போட்டி வேட்பாளர் என்று வெற்றி பெற்றிருந்த அந்த சம்பவங்களும் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறோம். இருந்தாலும் பல இடங்களில் தோழமை கட்சி நிர்வாகிகளும் தோழமை கட்சி கவுன்சிலும் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தலைவர் துணைத்தலைவர் தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து பேசி ஒவ்வொரு கட்சிக்கு இந்தந்த இடங்களில் தலைவர், இந்தந்த இடங்களில் துணை மேயர், இந்த இடங்களில் நகராட்சி தலைவர், துணைத்தலைவர், பேரூராட்சி தலைவர், துணைத்தலைவர் என்கிற அந்த பட்டியெல்லாம் இறுதி செய்யப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று எல்லோரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த காலை நடைபெற்றிருக்கிற தலைவர் தேர்தலில் அநேகமாக பல இடங்களில் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகமே அதிகாரப்பூர்வமாக அல்லது போட்டி வேட்பாளர் நிறுத்தி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிற சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இன்னும் சில இடங்களில் தோழமை கட்சிகளை கூட அவங்களுக்கு ஆதரவாக திரட்டி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி எங்கள் கட்சி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற உதாரணமாக நகராட்சி தலைவர் என்று சொன்னால் கொல்லங்கோடு நகராட்சி தலைவர் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்குது. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி என்கிற நகராட்சி தலைவர் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி பல இடங்களில் பேரூராட்சி தலைவர்கள் அதில் ஒதுக்கப்பட்ட இடங்கள்லேயும் அவங்களே போட்டியிட்டு பலரை ஆதரவு திரட்டி அவங்க வெற்றி பெற்றிருக்கிற செய்தி என்பது ஏற்பட்டிருக்கு. மற்ற தோழமை கட்சிகளுக்கும் இதே மாதிரி நடந்திருக்குங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, தலைமையினால் உடன்பாடு என்று அறிவிக்கப்பட்டு அந்த உடன்பாட்டை அமல்படுத்துவதற்கு பொறுப்பில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற திமுக நண்பர்கள், திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு பதவிக்கு எப்படியாவது வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தலைமையினுடைய கட்டுப்பாடுகளை கூட மீறி அவங்க இந்த மாதிரி வந்து பதவிக்காக பதவி பிரிவோடு இந்த தேர்தலில் முறைகேடாக நடந்து உடன்பாடுகளை அந்த கூட்டணி கோட்பாடுகளுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டிருப்பது என்பது வருந்தத்தக்கதாக இருக்குது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னுதாரணமாக அமையாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த கூட்டணி கோட்பாட்டினை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம், சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அந்த கோட்பாட்டை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம்.